அவர் இறந்த பிறகு கூட மனசுக்குள்ளே இருக்கிறார். அவர் படம் ஒன்று கூட படம் பார்க்கலாம். ஆனால் என் மக்களை விட்டு அவர் போயிட்டார். என்ன பண்ணுறது? நான் அவர் சாவுக்கு போயிருந்தேன் சார். போய் கனி தான் அதில் வந்து அவர் நடிச்சும் போது படத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசையாக இருந்தது. அவர் செத்தாலும் வாழ்ந்துருக்காரு, அதுக்காக பார்க்க நாங்கள் எல்லோரும் விஜயகாந்த் ரசிகர்கள் தான். நாங்கள் ரொம்ப ஃபேன். அவர் படம் ஒன்று கூட நாங்கள் மிஸ் பண்ணுறதில்ல. எல்லா படமும் நாங்கள் பார்க்கோம். எங்களை விட்டு போயிட்டாரா? நாங்கள் கண் கலங்குறோம் சார். அவர் போல ஒரு மாதிரி பார்க்க முடியாது இல்லையா? இன்னொரு கூட படம் பார்க்கலாம். ஆனால் என் மக்களை விட்டு அவர் போயிட்டார். என்ன பண்ணுறது? நான் அவர் சாவுக்கு போயிருந்தேன் சார். போய் கண்ணி தான் விட்டேன். இன்னும் அவர் வாழ்ந்துருக்கோம் 100 வருஷம். ஆனால் போயிட்டார். ஆனால் அந்நியார் கண்டிப்பாக வழி நடத்தி சீமாக வாய்ப்பு இருக்குது சார். அவர் இறந்து போயிட்டார். அவரை திரையில் பார்க்க முடியாது மறுபடியும். அதால் வந்து அவர் நடிச்சும் போது படத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசையாக இருந்தது. அவர் செத்தாலும் வாழ்ந்துருக்காரு, அதுக்காக பார்க்க வந்திருக்கேன். பார்க்கணும் சார். நான் தாவுக்கு தான் போயிட்டு வந்தேன். போய் கண்டிப்பாக பார்க்குறோம் சார். அது நல்லது தான் சார். மகிழ்ச்சியாக செய்தி தான். எல்லா படமும் அது நல்லாயிருக்கும். இட்டு தான் எல்லாமே. எதுவுமே அவர் தோல்வி கிடையாது சார். எல்லா படமும் இட்டு தான். ஐயோ, விஜயகாந்த் சார் படம்லாம் செம்ம படம். அதெல்லாம் பார்க்க வேண்டிய படம். அவரெல்லாம் என்ன சொல்கிறது, அவரெல்லாம் வேற லெவல். இந்த படத்தை எத்தனை படத்தை பார்க்கலாம். இவர் படம் ஒவ்வொரு படமும் அடுத்த இதாக போடலாம். மக்கள் நிறைய வரும், கூட்டம் வரும். வேற என்னென்ன படத்தை எதிர்பார்க்குறீங்க விஜயகாந்த் சார் படத்தில்? எல்லா படம் நல்லா இருக்குது. எல்லாம் செம்ம படம். கேப்டன் பிரபாகரன் பாருங்க, செம்ம படம். அதெல்லாம் எல்லா படமும் இல்லை, பழைய படத்தில் சொல்கிறேன். அதெல்லாம் அவர் நடித்த படமே எல்லாமே நல்ல படம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது கேப்டன் பிரபாகரன் படம். அது சொல்கிறேன். அது அந்த புத்துணர்ச்சியும் வேகமாக விட்டால் அப்படியே இருக்கிற போல் இருக்குது. பார்க்குறதுக்கு புது படம் வந்து பார்க்குற போல் இருக்குது. அந்த ஒரு ஆசையாக வந்து பார்த்தது. அவர் இறந்த பிறகு கூட மனசுக்குள்ளே இருக்கிறார். எனக்கு ரமணா அது போல் அப்புறம் சின்ன கொண்டார், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமிலி. அப்புறம் வானத்தை போல் இதெல்லாம் ரொம்ப அருமையான படம். ஸோ அது போல் படம்லாம் இது வர ஜென்ரேஷன் அது போல் பண்ணால் நல்லாயிருக்கும். இதுதான் என்னோடய ஒப்பீனியன். அப்புறம் எங்கள் அம்மா ஃபேன், நாங்கள் எல்லாருமே ஃபேன் அவரோட. அவருடைய இடத்துல எல்லாம் கோயில் மாதிரி கட்டி சாமி கும்பிட்றாங்க. கண்டிப்பாக பண்ணால் நல்லது தான். ஏன்னா அவர் வந்து வாழ வச்ச தெய்வம். எல்லா நடிகரையும் வாழ வச்சிருக்காரு. எத்தனை டேரக்டரை வந்து உருவாக்கியிருக்காரு. எவ்வளோ பேர் வாழ்ந்துருக்காங்க. நல்ல மனிதர், நல்ல ஒரு இது. அவருடைய எல்லா படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கஷ்டம் வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இப்ப பேரரசு போட்டுக்கிறாங்க. அதுக்கோசரம் தான் நாங்க வந்திருக்கிறோம். அவர் சாவலை. ஆனால் அவரோட உயிரோடு எங்களுக்கெல்லாம் சாவு. செத்த நம்மளாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அவர் சாவே இல்லை. அவருக்கு சாவே உயிரோடு தான் இருக்கார். இன்னும் வந்து நம்மளுடைய சினிமா உலகத்தில் அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். அவரோட படங்கள் இருக்கிற இல்லைன்னா அவர் உயிரோடு தான் இருக்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்.